பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் என் இனிய காலை வணக்கம். பருவம் மூன்று, வகுப்பு ஆறு, இயல் மூன்று, உரைநடை உலகம், மனிதநேயம். பிறர் துன்பத்தை தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொன்ற சான்றோர்களின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை பற்றி நம் பாடப்பகுதியில் பார்ப்போம், வாருங்கள். பாடப்பகுதிக்கு செல்லும் முன் நுழையும் முன் பார்த்துவிட்டு செல்லலாம். இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை. பசி என்று வந்தவருக்கு வயிறார உணவிட வேண்டும். தீமை செய்தவருக்கும் நன்மையே செய்ய வேண்டும். ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும். பிற துன்பத்தை தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும். இத்தகைய பண்புகளை கொண்ட வாழ்வோர் உயர்வு அடைவர். அப்படி வாழ்ந்தோரின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை காண்போம், வாருங்கள். மனிதநேயத்துடன் வாழ்ந்தவர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்க மூவரை பற்றி நம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. வள்ளலார், அன்னை தெரசா, கைலாஸ் சத்யார்த்தி, அவர்களை பற்றி நம் பாடப்பகுதியில் காண்போம், வாருங்கள். உலகில் எந்த ஆறும் தனது தாகத்திற்காக ஓடுவதில்லை. எந்த நிலமும் தன் பசிக்காக விளைவதில்லை. எந்த மரமும் தனக்கான கனிகளை உருவாக்குவதில்லை. இவற்றைப் போல மனிதனும் தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்வதற்கு அருள், பொறுமை, பரிவு, நன்றியுணர்வு, இன்சொல் பேசுதல் போன்றவை தேவை. எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல் வேண்டும். அதுவே மனிதநேயமாகும். மனிதநேயத்துடன் வாழ்பவர்களால்தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை தமக்கென முயலா நோன்றால் பிறருக்கென முயலினர் உண்மையானே என்னும் புறநானூற்று அடிகள் உணர்த்துகின்றன. வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார் என்று தெரியும் நினைக்கிறேன் மாணவர்களே, வள்ளலார். வள்ளலாரை பற்றி பார்ப்போம், வாருங்கள். வள்ளலார் வாழ்வில் நடந்ததாக ஒரு நிகழ்வை பலரும் கூறுவதுண்டு. வள்ளலார் தம் இள வயதில் ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தார். நீண்ட தூரம் நடந்ததால் களைப்பு ஏற்பட்டது. எனவே ஓய்வெடுக்க விரும்பினார். வழியில் சத்திரம் ஒன்று இருந்தது. அதன் திண்ணையில் படுத்துறங்கினார். அப்பொழுது அங்கு ஒருவன் வந்தான். படுத்திருந்த வள்ளலாரின் காதில் கடுக்கன் இருப்பதை கண்டான். அதனை தனதாக்கி கொள்ள முடிவெடுத்தான். தங்க கடுக்கனை மெதுவாக கலற்றினான். அவனது செயலை அறிந்தும் வள்ளலார் கண் மூடியபடியே படுத்திருந்தார். ஒரு கடுக்கனை கலற்றியவுடன் மறுகாதில் உள்ள கடுக்கனை அவன் கலற்றுவதற்கு ஏதுவாக திரும்பி படித்தார். அவன் அதையும் கலற்றிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்று செல்ல முற்பட்டான். அப்போது வள்ளலார் மென்மையான குரலில், அப்பா, இவை இரண்டும் தங்க கடுக்கன்கள், குறைந்த விலையில் விற்றுவிடாதே. மேலும் ஒரு கடுக்கனுடன் சென்றால் உன்னை திருடன் என்று எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். எனவேதான் இரண்டு கடுக்கன்களையும் நீ எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பாக திரும்பி படுத்தேன் என்றார். வள்ளலார் கூறியதை கேட்ட அவன் வெட்கி தலை குனிந்தான். இவ்வாறு தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் வள்ளலார். வள்ளலார் மக்களின் பசிப்பினியை கண்டு உள்ளம் வாடினார். அதனை நீக்க விரும்பினார். தம் பெரும் முயற்சியால் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார். பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனிதநேய செயல் வடலூரில் இன்றும் அணையா அடுப்பு என்ற முறையில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்ற வார்த்தைக்கு உரியவராக வாழ்ந்தவர் யார் தெரியுமா மாணவர்களே? உங்களுக்கு தெரியுமா? அன்னை தெரசா. அன்னை தெரசாவை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஒரு நாள் அன்னை தெரசா சாலையின் ஓரமாக நடந்து சென்றார். அப்போது வழியில் மூதாட்டி ஒருவர் சாலையின் ஓரம் படுத்திருந்தார். அவர் முகத்தை துணியால் மூடி இருந்தார். ஒரு கையால் பூனைக்குட்டியை அணைத்து கொண்டு இருந்தார். அன்னை தெரசா அவரின் அருகில் சென்று உற்று நோக்கினார். தொழுநோயின் கடுமையால் உண்டான வேதனை மூதாட்டியின் முகத்தில் தெரிந்தது. கைகளில் விரல்கள் இல்லை. அன்னை தெரசா மனம் கலங்கினார். மூதாட்டியின் அருகில் சென்று அவரை தொட்டு தூக்கினார். சாலையோரத்தில் படுத்திருப்பது ஏன் என கேட்டார். என்னை தொடாதீர்கள், என் நோய் உங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும். என் உறவினர்களே என்னை வெறுத்து விலக்கிவிட்டனர். என்னுடன் பேசுவதில்லை. என்னை கண்டாலே விலகி ஓடுகின்றனர். இந்த பூனை மட்டும் என்னுடன் இருக்கிறது என அழுதார் மூதாட்டி. இதை கேட்ட அன்னை தெரசா கண்ணீர் விட்டார். இவரை போல ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உதவி செய்ய யாருமின்றி வாடுவதை கண்டார். அக்காலத்தில் தொழுநோய் கடுமையான தொற்று நோயாகவே கருதப்பட்டது. கருணை உள்ளம் கொண்ட அன்னை தெரசா அவர்களுக்கு தொண்டு செய்ய முடிவெடுத்தார்.
தமது இறுதி காலம் வரை பிறருக்காகவே வாழ்ந்தார். மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என வாழ்ந்தார். அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஸ் சத்யார்த்தி. ஆம், நாம் சத்யார்த்தி பற்றி தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஸ் சத்யார்த்தி. இவர் சிறு வயதில் தினமும் பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது சாலையோரத்தில் ஒரு சிறுவனை காண்பார். அவன் தன் தந்தையுடன் அமர்ந்து வேலை செய்து கொண்டு இருப்பான். ஏன் அந்த சிறுவன் தன்னை போல் பள்ளிக்கு வரவில்லை என்ற கேள்வி அவர் உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருந்தது. தம் ஆசிரியரிடமும் பெற்றோரிடமும் இக்கேள்வியை கேட்டார். பணம் இல்லாததால் அச்சிறுவன் பள்ளிக்கு வரவில்லை. வீட்டின் உணவு தேவையை நிறைவு செய்ய பணம் வேண்டும். எனவே அவன் பணம் ஈட்ட வேலை பார்க்கிறான் என்ற பதில் கிடைத்தது. அந்த பதில் அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது. அவருடைய மனிதநேயத்தை பிற்காலத்தில் அவரை பள்ளி செல்லாத குழந்தைகள் மேல் பரிவு கொள்ள வைத்தது. அதற்காக அவர் குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கினார். அந்த இயக்கத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டு வருகிறார். கடந்த 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றுள்ளார். குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரையாற்றி வருகிறார். இவரை போல மனிதநேயம் மிக்க பலரும் உள்ளனர். அமைப்பாக உதவுவது மட்டுமன்று, சூழலுக்கு ஏற்ப மனிதநேயம் கொள்ளும் இவர்களைப் போல நாமும் மனிதநேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். நமக்குள் இருக்கும் மனிதநேயத்தை வளரச் செய்ய வேண்டும். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே மனிதநேயமும் இருக்கும். அடுத்து புத்தக பயிற்சியை பார்க்கலாம், வாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல். டாஸ் மனிதநேயம். விடை இ மனிதநேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் டாஸ் காட்டியவர் வள்ளலார். இ அன்பு. தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு டாஸுக்கான நோபல் பரிசு கிடைத்தது. அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. கைலாஸ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் டாஸ், குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் கைலாஸ் சத்யார்த்தி. அடுத்து பொறுத்துக, வள்ளலார் பசிப்பினி போக்கியவர். கைலாஸ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். அடுத்து சொற்றொடரில் அமைத்து எழுதுக. 1. மனிதநேயம். எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல் மனிதநேயம் ஆகும். 2. உரிமை. உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக கைலாஸ் சத்யார்த்தி பாடுபட்டார். 3. அமைதி. அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. 4. அன்பு செய்தல். எல்லா உயிர்களிடமும் அன்பு செய்தல் வேண்டும். மாணவர்களே, இன்றைய வீட்டுப்பாடம் புத்தக பயிற்சிகளை படிக்கவும். நன்றி.